வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. 71வது பிறந்தநாளையொட்டி பேரறிஞர் அண்ணா கலைஞர் நினைவிடங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. அமைச்சர்கள், திமுக மூத்த நிர்வாகிகள் அஞ்சலி. சென்னை வேப்பேரி பெரியார் திடலுக்கு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. பிறந்த நாளை ஒட்டி தந்தை பெரியார் மணியம்மையார் நினைவிடங்களில் மரியாதை. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பிறந்த நாள் வாழ்த்து. நீண்ட ஆரோக்கியத்துடன் நெடுநாள் வாழ விழைவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை ஒட்டி நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து. தொலைபேசி வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வாழ்த்து. எக்ஸ் வலைதளத்தில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை பதிவு செய்தார். முதலமைச்சர் பிறந்த நாளை முன்னிட்டு கஸ்தூரிபாய் அரசு தாய்சேய் மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம். தங்க மோதிரங்களை அணிவித்து பரிசு பெட்டகங்களை வழங்கிய அமைச்சர் உதயநிதி. மதுரையில் பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயிலிலிருந்து பல கோடி ரூபாய் மதிப்பிலான 30 கிலோ மெத்தம்ஃபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல். சென்னையைச் சேர்ந்தவரை பிடித்து அதிகாரிகள் விசாரணை. மதுரையில் 30 கிலோ மெத்தம்ஃபெட்டமைன் போதைப் பொருள் சிக்கியிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். எங்கெங்கு காணினும் போதை வஸ்துக்களால் தமிழ்நாடு நிரம்பி உள்ளதாகவும் குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சியினர் கூட புகழ்கின்றனர் என்றால் தமிழ்நாட்டிற்காக அதிமுக தலைவர்கள் எவ்வாறு உழைத்துள்ளனர் என்பது தெரியும். எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பிரதமர் மோடி புகழ்ந்து பேசியது குறித்து எடப்பாடி பழனிசாமி கருத்து. எதிர்க்கட்சியை சேர்ந்தவர் கூட எம்முடைய தலைவர் புகழ்கிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் நாட்டுக்கு உழைத்தார் என்பதை இதிலிருந்து தெரியும். நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுக சார்பில் விருப்ப மனு பெறும் பணி தொடக்கம். தூத்துக்குடியில் அமைச்சர்கள் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கனிமொழி பெயரில் விருப்ப மனுவை சமர்ப்பித்தனர். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட அதிமுக சார்பில் இதுவரை 1500 பேர் விருப்ப மனுக்களை வாங்கி சென்றுள்ளதாக தகவல். இன்றே கடைசி நாள் என்பதால் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு. கள்ளக்குறிச்சி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பிரபுவின் வீடு உள்ளிட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை. சொத்து குவிப்பு வழக்கில் அதிரடி ஆய்வு. மக்களவைத் தேர்தலில் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்குவது குறித்து தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும். வைகோ தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தைரியம் இருந்தால் மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கரை தமிழ்நாட்டில் தேர்தலில் நிற்க சொல்லுங்கள். அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி பாஜகவுக்கு சவால். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் தமிழகத்திலே பாரதிய ஜனதாவுக்கு தைரியம் இருந்தால், தில் இருந்தால்
தமிழக மக்கள் நமக்கு வாக்களிப்பார் என்ற நம்பிக்கை இருந்தால் இந்த இரண்டு நிதி அமைச்சர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சரையும் தமிழகத்திலே எந்த தொகுதியிலாக நிறுத்த வையுங்கள். தமிழ்நாட்டில் நீதிபதிகள் ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைத்து நியமனங்களிலும் இடஒதுக்கீடு விதிகள் சிதைக்கப்படுகிறது. பாமக நிறுவனர் ராமதாஸ் கவலை. நெல்லை மாவட்டம் உக்கிரன்கோட்டையில் விடுதலை போராட்ட வீரர் இமானுவேல் சேகரனின் உருவப்படம் பெட்ரோல் குண்டு வீசி எரிப்பு. பதற்றம் நிலவுவதால் போலீசார் குவிப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் மண்டலூரில் வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டம். திமுக ஒன்றிய செயலாளர் ஆராமுதன் வெட்டி கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு. சென்னை காட்டாங்குளத்தூர் திமுக ஒன்றிய செயலாளர் கொலை வழக்கில் 5 பேர் சரண். சத்தியமங்கலம் நீதிமன்றத்தில் சரணடைந்தவர்களிடம் விசாரணை. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் தொடங்கியது 12 வகுப்பு பொதுத் தேர்வு. தேர்வு முறைகேடுகளை கண்காணிக்கும் பணிகளில் பறக்கும் படைகள் தீவிரம். சென்னை தலைமை செயலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் அனைத்து இடங்களிலும் தீவிர சோதனை. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே மின்கம்பத்தில் கொக்கி போட்டு மின்சாரம் திருட்டு என புகார். ஒப்பந்த கால்வாய் திட்ட பணிக்காக திருட்டு நடப்பதாக மக்கள் புகார். தேனி போடியிலிருந்து மதுரைக்கு ரயில் கட்டணம் பாதியாக குறைக்கப்பட்ட போதும் எந்த பயனும் இல்லை என பயணிகள் வேதனை. தேவையான நேரத்தில் ரயில்கள் இயக்கப்படுவதில்லை என குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அரசு பேருந்தை வழிமறைத்து தாக்கிய யானை. பேருந்து கண்ணாடி உடைப்பு, மக்கள் அலறல். ஜார்க்கண்டில் சீரமைக்கப்பட்டு மேம்படுத்தப்பட்ட சிந்திரை உரத் தொழிற்சாலை பிரதமர் மோடி பார்வையிட்டு ஆய்வு. உத்தரப்பிரதேசத்தில் சந்தி சிரிக்கும் சட்ட ஒழுங்கு சீர்கேடு குறித்து எந்த ஊடகமும் வாய் திறப்பதில்லை. காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டரின் விலை 23.50 ரூபாய் உயர்ந்து 1960.50 ரூபாய்க்கு விற்பனை. வீட்டு பயன்பாட்டு சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. கச்சா எண்ணெய் மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரி உயர்வு. டன்னுக்கு 3,300 ரூபாயிலிருந்து 4,600 ரூபாயாக உயர்த்தி மத்திய அரசு உத்தரவு. மகாராஷ்டிராவில் இந்தியா கூட்டணி தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டு விட்டதாக தகவல். உத்தவ் தாக்கரே சிவசேனா 20 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 18 தொகுதிகளிலும் போட்டியிட வாய்ப்பு. வடங்கான் படப்பிடிப்பு தளத்தில் வைத்து இயக்குனர் பாலா அடிக்கவில்லை. மலையாள நடிகை மமிதா பைஜு விளக்கம். திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் கோயிலில் அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் வழிபாடு. 60 வயது பூர்த்தியடைந்ததை அடுத்து துணைவியாருடன் சேர்ந்து தரிசனம். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678 செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.